ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு ரிச்சம் டிஎன்பிஎஸ்சி இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ்க்கு கரெக்டாக ஒரு ஐம்பத்தி ஆறு நாள் இருக்குது ஓகேங்களா ஸோ சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எட்டு வாரம் வந்து உங்கள் கையில் இருக்குது ஸோ இந்த எட்டு வாரம் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே ஃப்ரெஷஸாக இருக்கட்டும் ஸோ இப்போதான் மூணு மாதம் ஆகுது இல்லைன்னா ரெண்டு மாதம் தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஐம்பது நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே க்ளியர் பண்ணிடலாம் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இதில் ஒரு மெயின் டூலாக வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்றது இருக்குது ஸோ லாங்குவேஜும் மேக்ஸும் நீங்கள் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஜிஎஸ் வந்து நுனிப்பு போனாவே உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது கொஷின் நூற்றி நாற்பது கொஷின் ஈஸியாக வந்து கிளியர் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இதில் கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதுக்கான பிடிஎஃப் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஐம்பது நாளில் எப்படி வந்து உங்களோட கரெக்டாக அந்த ஸ்டடி பிளான் வந்து கொண்டு போயிட்டு கொண்டு போகிறது அப்படின்றது பார்க்கலாம் ஆனால் இந்த ஐம்பது நாள் ஆல்ரெடி நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இனி இனிதான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க படிக்கிறதுக்கான பிளானாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஸோ டோட்டலாக உங்களுக்கு கரெக்டாக ஐம்பத்தி ஆறு நாள் இருக்குது ஸோ அந்த ஐம்பத்தி ஆறு நாள் கரெக்டாக ஏழு வாரம் எட்டு வாரம் இருக்குது ஸோ அந்த எட்டு வாரத்தில் அஞ்சு வாரம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க அண்ட் கடைசி மூணு வாரம் ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஓகேங்களா இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன் எனக்கு இந்த ஐம்பது நாள் கரெக்டாக நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த பிளான் படி அஞ்சு வாரமும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் கடைசி மூணு வாரம் ரெண்டாவது ரிவிஷன் கொண்டு போங்க ஓகேங்களா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த அஞ்சு வாரத்தில் ரிவிஷன் பண்ணிவிட்டு திரும்ப மூணாவது அகைன் இருக்கக்கூடிய இந்த மூணு வாரத்தில் ரெண்டாவது ரிவிஷன் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது கரெக்டாக அந்த ஏழு நாள் நீங்கள் அந்த ஏழு நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நாளிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நாளைக்கு நைன்டீன்த் செவன் அப்படிங்கும்போது போது பத்தொம்பதாம் தேதியிலேருந்து கரெக்டாக ஏழு நாள் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி வீக் ஒன் வீக் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஸோ வீக் ஒனில் ஆறாவது தமிழ் ஏழாவது தமிழ் அண்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இப்போ ஏழு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏழு நாள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணனும் அப்படின்னா மூணு நாள் சிக்ஸ்த்து தமிழை முடிச்சிடணும் மூணு நாள் செவன்த் தமிழை முடிச்சிடணும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஏழாவது நாளில் இந்த ரெண்டு தமிழையும் ரிவிஷன் பண்ணணும் இது வந்து ஹாஃப் அடே ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹாஃப் டேயில் பாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ஒரு நாலு நாள் எடுத்துக்கணும் எக்கனாமிக்ஸ் மூணு நாள் எடுத்துக்கணும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன சப்ஜெக்ட் இப்படி வச்சுருந்து இப்படி வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் முடிக்க முடியும் இதுவே வந்து உங்களுக்கு ஹார்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கணும் சிலபஸ் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஸோ சிலபஸ் வந்து எல்லாருமே நூறு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க சிலபஸ் கோர்ஸை எண்பது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாவே போதும் அப்படின்றது மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐம்பது நாளில் நான் எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே ஓகேங்களா ஏ டு ஜெட் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது லாங்குவேஜும் அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸும் தான் நீங்கள் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னாவே போதும் ஸோ அந்த மைண்ட் செட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது இப்போ டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த மூணு லெசன் அதுக்கப்புறம் நைன்த்தில் இருக்கக்கூடியது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் படித்தா போதும் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் படிங்க இன் கேஸ் இதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்க்கான பிடிஎஃப் நம்ம டெலிக்ராம் சேனலில் அவைல இருக்குது அந்த இந்த லெசன்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அந்த நூறு லெசன்ஸ் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினில் அம் ஷோர் நீங்கள் ஐம்பது கொஷினுக்கு மேலே ஈஸியாக போட முடியும் ஓகேங்களா ஸோ அந்த நூறு பி நூறு லெஸனுக்கான பிடிஎஃபும் வந்து டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஹச்சிஎஃப் சிஎஃப் எல்சிஎம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அண்ட் வீக் டூவில் எயித்து தமிழும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் அண்ட் ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு லெசன்ஸ் மட்டும் தான் அது தவிர நீங்கள் எதுவுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த அஞ்சு லெசன் நல்லா படித்தா போதும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஆறு லெசன் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அந்த எட்டு லெசன்ஸ் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் அண்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேஷியோ எடுத்துக்கோங்க பர்சன்டேஜ் அண்ட் ஏஜ் ஓகேங்களா வீக் த்ரீல நைன்த்து தமிழ் எடுத்துக்கோங்க அண்ட் யூனிடை அண்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் அதுக்கப்புறம் இலக்கியம் பார்ட்டு அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து தமிழ் வரலாறு தமிழக வரலாறு ஓகேங்களா அந்த தொல்லியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வரும் அப்படின்னா ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் ஸோ அந்த தொல்லியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் மூணு கொஷின் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மூணு கொஷின்லேயும் ஒரு கொஷின் உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து வந்துடும் இருக்கக்கூடிய ரெண்டு கொஷின் நீங்கள் ஆல்ரெடி இலக்கியம் பார்த்து தமிழ்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறீங்களா நூறு மார்க்குக்கு நீங்கள் தமிழ் அக்கு வேறு ஆணுவன்னு படிக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு இலக்கியம் போதும் ஸோ அதனால் இலக்கியம் நீங்கள் வந்து பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தமிழக வரலாறுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு எதில் இருந்து அப்படின்னா ஐஎன்எம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஆறு லெசன்ஸ் அது போக லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் ஆங்கிலேய ஆட்சியில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நவீனத்தை நோக்கி இந்த மூணு லெசன் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படினாவே யூனிட் எயிட் வந்து கவர் ஆயிரும் யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு லெசன் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா தமிழக பொருளியல் அதுக்கப்புறம் தமிழக புவியியல் அதுக்கப்புறம் அந்த மனித மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில ஒரு சில இண்டெக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அது எல்லாமே கரண்ட் அஃபர்ஸில் வந்துடும் இது போக சமூக நீதினு ஒரு லெசன் படிக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு யூனிட் நைனில் வந்து கவர் ஆகுது ஓகேங்களா அடுத்து ஸோ இதுக்கான மேக்ஸ் மூணாவது வாரத்துக்கான மேக்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபார்மலாஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஃபார்மலாஸ் பார்த்தீங்க அப்படினாவே உங்களுக்கு அந்த சிஏஎஸ்ஐலாம் வந்து ஈஸியாக போட்றான் அண்ட் வீக் ஃபோரில் டென்த்து தமிழ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே போதுமானது அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிங்க அதுக்கப்புறம் யூனிட் எயிட்டில் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா படிங்க ஓகேங்களா ஸோ மென்சுரேஷனில் டூ டி எடுத்து அதுக்கடுத்த வீக் அஞ்சில் லெவன்த்து டுவெல்த்து தமிழோட நியூவில் தேவையானது மட்டும் படிங்க தேவையில்லாததுலாம் படிக்காதீங்க படித்து ரீட் பண்ணணும் அப்படின்னாவே ஒரு டைம் எடுத்துரும் ஸோ நமக்கு இருக்க டைமில் எல்லாத்தையும் படிக்கணும்ல அவசியம் கிடையாது லெவன்த் அண்ட் டுவல்த்தில் தேவையானது மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா போதும் ஓல்டு தமிழில் நைன்த் அண்ட் டென்த் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை மட்டும் பண்ணுங்க நான் சிறப்பு தமிழ்லாம் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை நான் சொல்ல வேண்டியது தொண்ணூறுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் நூறுக்கு நூறே எடுக்கணும் அப்படின்னா சிறப்பு தமிழ் படிச்சுக்கோங்க சிறப்பு தமிழ் அப்படின்றது வந்து அது ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது பக்கம் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தால் ரீட் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த சிறப்பு தமிழும் வந்து எது எது மட்டும் படித்தா போதும் அப்படின்றதையும் வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோட உங்களோட சிலபஸ் புக்கில் நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு இல்லையா ஸோ அந்த இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க கண்டென்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அப்படி இருந்தாவே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் சயின்ஸும் கரண்ட் அபேர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ஒன்னுக்கு படித்தவங்களுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க பட் இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே ஏப்ரல் வரைக்கும் ஓகேங்களா ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கான பிடிஎஃப் நான் வந்து டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன் இதை தாண்டி மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாதத்துக்கு மூணு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருந்து நாலு மாதத்துக்கான நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஓகேங்களா அடுத்து வீக் சிக்ஸில் இருந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் வீக் சிக்ஸில் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டு நீங்கள் பார்க்கணும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி வந்து இந்த மூணு சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ ஏன்னா மூணு வாரம் தான் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மூணு வாரத்தில் மூணு மூணு சப்ஜெக்ட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த டென்த்தில் இருக்கக்கூடியது டென்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறதையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியிருக்க முடியும் அண்ட் வீக் செவன் பொறுத்த வரைக்கும் நைன்த்து டென்த் தமிழும் யூனிட் யூனிட் நைன் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் வீக் எயிட் பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த்து நியூ அண்ட் ஓல்டு அதுக்கு இந்த தமிழில் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எம் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன் கேஸ் நான் வந்து அந்த அஞ்சு வாரத்திலேயே நல்லா ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அஞ்சு வாரத்தில் நான் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா ரெண்டு வாரத்தில் திரும்ப ஒரு தடவை வந்து இருக்கிறது எல்லாமே மட்டும் பாருங்கள் கடைசி வாரத்தில் தமிழை மட்டும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போங்க இது வந்து ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தான் படிக்கிறேன் இப்போ இன்னும் நான் பாதி கிணறு கூட தாண்டல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக படிக்கிறவங்க இப்போ இனிமேல் பேட்ச் ஆரம்பித்து அந்த பேச்சில் போய் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் ஆல்ரெடி வந்து நான் எல்லாமே படிச்சுட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேட்ச் வந்து போட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கறதே எனக்கு ஈஸி தான் அப்படிங்கிறவங்க நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கங்க ஓ யாருக்கெலாம் வந்து இந்த பிளான் வந்து கன்வீனியன்ஸாக இருக்கும் நான் எல்லாம் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானதாக இருக்கும் ஸோ இது தாண்டி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கொடுத்துறேன் ஸோ எனக்கு டைம் வந்து ட்ரைனிங்கில் இருக்கனால கொஞ்சம் டைம் வந்து கிடைக்க மாட்டேது ஸோ கிடைக்கிற டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஸோ யாருக்கு என்ன வீடியோ அப்படின்றது போ வேணுன்றதை நீங்கள் கேளுங்க நான் போட்டுறேன் ஓகேங்களா அண்ட் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு பேசிக்காக ஒரு த்ரீ வீக்ஸ் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ் படிச்சுக்கலாம் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது நான் தமிழ் படித்தனால எனக்கு தமிழில் மட்டும்தான் எனக்கு தமிழ் எனக்கு கொஞ்சம் ஈஸி அப்படின்றதுனால நான் அதில் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அந்த மெத்தட் வந்து சொல்கிறேன் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க ஸ்கூல் புக் வச்சுலாம் நான் பார்த்தது கிடையாது இந்த சுரேஷ் அகாடமியில் ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு மூணு புக்கு இருக்கும் அதை பைன் பண்ணி ஒரு புக்காக இருக்கும் ஸோ அந்த புக்கை மட்டும் நல்லா படிப்பாங்க தொண்ணூறுக்கு மேலே ஈஸியாக எடுத்துருவாங்க ஸோ நாங்கள் ஒரு முட்டி முட்டி மோதி மோதி ஒரு நாலு வாரம் படிக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டு வாரம் படித்து முடிச்சுருவாங்க ஸோ இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா அண்ட் தேங்க்யூ வேறு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க நான் வந்து அதுக்கு முடிஞ்சளவுக்கு வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்